மார்க் டெஸ்டினி நான் நல்லா படிச்சேன்னு சொன்னேன் நான் கேட்டேன் நான் லாஸ்ட் மிஸ் அப்படின்னு நான் வாழ்க்கையில லாஸ்ட் மென்ஸ்ல உட்காந்து ஒழுங்காக படிக்காம டென்த் ஃபெயில் ஆகி இந்த மேடை ஏறி உட்காந்துருக்கேன். ஸோ வாழ்க்கையில ரெண்டு விஷயம் உங்களுக்கு உதாரணம் இருக்கு, நல்லா படிச்சும் வாழ்க்கையில முன்னுக்கு போகலாம், படிக்கணும் வாழ்க்கையை சரியான பாதையை நகர்த்தி கொண்டு போனால் அதுவும் உங்களுக்கு ஒரு மேடை ஏற்றும் அப்படிங்கிறது தான் ஒரு விஷயம். இல்லை நான் அவர்கிட்ட இருந்து கற்றுக்கிட்ட விஷயம். அவர் கையில் ஒரு மைக்கை கொடுத்தவனே இங்க வந்தாரு பேசினாரு, அவர் கீழே இறங்கி வந்து உங்களோட இன்ட்ராக்ட் பண்ணாரு. ஏன் எவ்வளவு பேர் யோசிச்சீங்க, எவ்வளவு பேர் யோசிச்சிருக்கீங்க, இங்க இருந்தாரு டக்கு டக்குன்னு அவரு அவர் வயசு அதெல்லாம் எதுவுமே இல்லை, அவர் கீழே இறங்கி வந்தார். ஒரு வாத்தியார் என்பவர் தான் சொல்ற விஷயத்தை மட்டும் திணிச்சுட்டு போறதில்லை, உங்களுக்குள்ள வந்து அந்த பாடம் நடத்துறது, உங்களோட தாட்டுக்குள்ள வரணும், உங்களுக்கு அவர் ஏதோ ஒரு வகையில பிடிக்க வைக்கணும், அப்பதான் அவர் சொல்றது உங்களுக்கு புரியும். அது எளிமையா, அதாவது ஒரு இருக்கம் இல்லாம அவர் பாடு இறங்கி உங்களோட வந்து உட்காந்து உட்கார்ந்த கையெல்லாம் கட்ட மாட்டாங்க, பசங்க வந்து சுறுசுறுப்பு இருக்காங்க, அவங்க லெவலுக்கு இறங்கி வந்து பாடம் நடத்துறது. இதுதான் இன்னைக்கு நீங்க அவர்கிட்ட இருந்து கத்துக்க வேண்டிய ஒரு மேடையை எப்படி நம்ம வந்து கையாளுறது, அதே போன்று நமக்கு உட்கார்ந்து இருக்கிற ஒவ்வொரு மாணவர்களையும் எப்படி தன் வசப்படுத்தி சொல்ல வந்ததை பயனுள்ள விஷயமாக உங்களுக்கு சொல்லிட்டு போனோம். அவருக்கு சொன்னோம்ல அவருடைய வாழ்க்கையில இப்ப கூட சொன்னாரு, போட்டோ முடிக்கும் போது நீங்கிட்டு வா, எனக்கு எல்லாம் முடிஞ்சிருச்சு, நீங்க எல்லாம் முன்னாடி வர வேண்டியது, என் பீரியட் முடிஞ்சிருச்சு, நீங்க எல்லாம் முன்னு நினைக்கணும். அவர்கிட்ட ஒரு சபை நாகரிகம் நீங்க பாத்தீங்கன்னா எல்லாரும் நாங்க எழுந்திரிச்சு வந்ததுக்கு அப்புறம் திருப்பங்கே இருந்தார் சுத்தமணிக்க, எனக்கு ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷன். இன்னைக்கு கூட அவங்க கத்துக்கிட்டேன், வேல்முருகன் கடைசியில எழுந்திரிச்சு வர்ற வரைக்கும் நின்றுட்டுதான் மேடையை வந்தாரு. வேல்முருகன் பேரை நீங்க மறந்துட்டோம், மேடையில தனக்கு பாராட்டு கிடைக்கணுங்கிறதான் எல்லாரும் விரும்புவாங்க, அடுத்தவர்கள் கொடுக்க வேண்டிய அங்கீகாரத்தையும் பாராட்டி ஒரு இடத்துல மறக்கும் போதும் மறுக்கப்படும் போதும் அந்த இடத்துல குரல் எழுப்பும் போதும் அவர்கள் காதல் ஞாபகப்படுத்துவதும் இங்க அதை செஞ்சாரு. நீங்க இன்னைக்கு மறந்து கத்துக்க வேண்டிய விஷயம் அவர் கேட்கிறாரு, எனக்கு பாராட்ட முடியாது அப்படின்னு கேட்கிறாரு. பாராட்டு விழா என்பது நம்மளா எடுக்க முடியாது, அது மனசுல இருந்து வர்றது. ஏன்னா எனக்கு ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷன், ஏன்னா இங்க வந்தவனே சொன்னாங்க ஒரு மோட்டிவேஷனல் ஸ்பீச் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ரெயின் டிராப்ஸ் எல்லா மக்களும் செஞ்சாங்க. இந்த விழாவே எதற்காகன்னா ரெயின் டிராப்ஸோட ஒரு முன்னெடுப்பை பத்தி பேசிருக்காரு. எதுக்கு முன்னெடுப்பை பத்தி உங்ககிட்ட பேசணும் அப்படின்னா, நீங்க இது மாதிரி ஒரு முன்னெடுப்பா நாளைக்கு நீங்க முன்னுக்கு எடுக்கணுங்கிற அந்த நோக்கத்துக்காக. அந்த மாதிரி நோக்கம் எங்கிருந்து வரும், இந்த மாதிரியான மேலையில உட்கார்ந்துருக்கிற ஒவ்வொரு நல்ல மனிதர்களுக்கும் ஒவ்வொரு விஷயத்தை கத்துக்க முடியும். அதுதான் பிடிக்க நான் பார்த்து சொன்ன விஷயம். ஐயா ஒரு குறிப்பு வேற எடுத்து வச்சிருந்தாரு, ஒரு பேப்பர் வச்சிருந்தாரு. அவர் சொன்னார், வரும்போது ஒரு எம்டி பாக்ஸ் தான் நான் மேலைக்கு வருவேன், பேசுறதுல இருந்து எடுத்து பேசுறது. நானும் நீங்க வந்து என்ன பேசலாம் எப்படி பேசலாம் இது நல்லா இருக்கு பேசுறது வந்து எடுத்து பேசலாமே சொல்லிட்டு தான் நானும் அவரை ட்ரை பண்ணி தான் பேசிட்டு இருக்கேன். இங்க நடக்கிற கேள்வி வச்சு ஒரு மேலையில நம்ம என்ன பேசுறது, என்ன உங்களுக்கு பயனுள்ளதா சொல்லிட்டு போறது அப்படிங்கிற ஒரு விஷயம் எதையுமே ப்ரிப்பேர் பண்ணிட்டு வரல. எல்லா மாணவர்களுக்கும் ஒரு விஷயம் சொல்லுவாங்க, சிகரம் கொடு உயரம் கொடு சொல்லிருக்காங்கண்ணா ஸ்கூல்ல எல்லாருக்கும், நீ மேல போகணா நீ ஜெயிக்கணும்டா அப்படின்னு நம்ம சொல்லிட்டே இருப்பாங்க. வீட்டுல சொல்லுவாங்க, போற இடத்துல சொல்லுவாங்க, நம்மளுடைய ரிலேட்டிவ் எல்லா இடத்துலயும் சொல்லுவாங்க. உண்டா இல்லையா, சிகரத்தை தொடர்றதும் உயரத்தை தொடர்றதும் ஒரே சின்ன டெக்னிக் தான் இருக்கு. தெரியுமா தெரியாத உங்களுக்கு தெரியுமா, எப்படி தெரியும் ஒரு சிகரம் தொடர்பு, சிகரத்து மேல ஏறி போயிட்டா சிகரம் தொடரலாமா, சிகரத்தோட வெச்சு என்னன்னு பாத்தீங்கன்னா அது தன்னை உயரத்தை நிறுத்தி கொண்டிருக்கிறது இல்லையா. சிகரம் எப்படி ஒரு பேர் வச்சு, இப்ப இமாலயன் சிகரம் உயரமான இடங்கள் எல்லாம் ஒரு பெரிய விஷயமா சொல்லுவாங்க, அதன் உயரத்தை அது தக்க வைத்துக் கொண்டு இருப்பதான் அது சிகரம் அப்படின்னு சொல்றோம். மனுஷன் எப்படி சிகரத்தை தொட முடியும், உங்கள் எண்ணத்தை, உங்கள் எண்ணத்தை ஒரு சிகரம் தொடரும் எப்படி. நீங்க இப்ப ஒரு மனுஷன் அவங்க அனௌன்ஸ் பண்றாங்க, இப்ப சுல்தான் ஐயா பிஜேபி ஐயா எல்லாருமே சந்தோஷம் ஐயா எல்லாருமே இந்த மேடையில உட்கார்ந்துருக்காங்க, உங்களுடைய கை தட்டத்திலும் உங்களுக்கு ஒருத்தர பட்ச அபிப்பிராயம் மேல நீங்க கொடுக்குறீங்க பாத்தீங்களா, அதுதான் உண்மையான சிகரம். உங்க மனசுல யாராவது சேர் போட்டு உட்கார்ந்துருப்பாங்களா, ஹே நம்மாட்டாங்க இவர் சமாளம் இந்தால தூக்கி விடணும் இந்தால வளர்த்து விடணும் இவரை ஜெயிக்கணும் அப்படின்னு நம்ம எங்கோ ஒரு இடத்துல அந்த உயரத்தை பிடிப்பதற்காக நீங்க தான் ஓடி உடைக்கிறீங்க, வேற ஒண்ணுமே இல்லை. நம்ம ஒரு பெரிய உயரத்துல போய் நின்னா நம்ம உயரமாக முடியாது. உங்க மார்க்கோட உயரத்தை உங்க மார்க் ஷீட் சொல்லணும், நீங்க எழுதுற கேள்வி பதில வச்சு இன்னொருத்தர் நமக்கு போற மார்க் இல்லைங்களா. இது வந்து டிஃபால்ட் இந்த சிஸ்டம் இப்படிதான் ஃபங்க்ஷன் பண்ணும். 10 கேள்விக்கு சரியா மார்க் எழுதிங்கன்னா 10 கேள்விக்கு சரியான மார்க் போடுவாங்க, கரெக்டா இல்லைன்னா உடனே ஃபெயிலிங் போட்டு அந்த எக்ஸாம்ல நம்ம ஃபெயில் வாழ்க்கையில ஃபெயில் எழுதி ரொம்ப புரிஞ்சுக்கணும். அந்த கேள்விக்கு நமக்கு பதில் தெரியலன்னா நம்ம சரியான பதில எழுதி தரணும். நான் கொஸ்டின் பேப்பர் எழுதி வச்சு வருவேன், இது வேற விஷயம்.
பத்து பக்கத்துல அதில் எழுதி வச்சுட்டு அது ஒரு அஞ்சு மார்க் வாங்கிட்டு பரவாயில்ல பணம் அஞ்சு மார்க் வாங்கிட்டான் அப்படிங்கிற இடத்துல வாழ்க்கைய ஸ்கூல் வாழ்க்கை அப்படிதான் கடந்து போச்சு. ஆனா நம்ம உயரத்தை தொட எதை தொடணும் அப்படின்னா உங்க வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் கடந்து போதும் நீங்க கடந்து போற மனிதர்களிடம் இருந்து நீங்க எடுத்துக்கிற உயரம் ஒண்ணுன்னா அவங்களுடைய வாழ்க்கை பாடம் அவங்ககிட்ட இருக்கிற நல்ல குணம் நல்ல விஷயங்கள். இன்னைக்கு இந்த ரெயின் டிராப் நடத்துறதுல மிக முக்கியமா நாம எடுக்கிற எந்த விஷயம் அப்படின்னா இந்த வானவில் அப்படிங்கிற ஒரு தலைப்பின் கீழ அவங்க செய்யற ஒரு விஷயம். இந்த மாதிரி குழந்தைகளுக்கு கனவு ஆசை ரொம்ப ஒரு மனுஷனுக்கு ரொம்ப முக்கியமானது ஆசைதான். அந்த ஆசை அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம அப்பா அம்மா நமக்கு எப்பவுமே நமக்கு பிடிச்சதை வாங்கி கொடுப்பாங்க, பிடிச்ச ட்ரெஸ்ஸா இருக்கட்டும் விளையாட பொருளா இருக்கட்டும் பிடிச்ச படிப்பை எல்லா இடத்துலயும் நம்ம ஒரு இடத்துல ஜெயிக்கணும்னு நினைக்கிற மிக முக்கியமான ஆள் நம்ம குடும்பத்திலேயான அப்பா அம்மா, அதுக்கப்புறம் உறவினர்கள் நண்பர்கள், அதுக்கப்புறம் சமூகம். ஆனால் அப்பா அம்மா இல்லாமல் இதை போன்ற குழந்தைகளுக்கு கனவுகள் என்றுமே கனவுகளாகவே நீத்துக் கொள்கிறது. அப்படிப்பட்ட குழந்தைகளின் கனவு இன்னைக்கு ரெயின்ட்ராப்ஸ் ஒரு முன்னெடுத்து நடத்தியிருக்காங்க. அதற்கு பிஜேபி சந்தோஷம் ஐயா இன்னைக்கு சிறார்களாக அவர் இன்னைக்கு பிளைட்டோட ரெக்கையை விரிச்சு இத்தனை பேர் பறக்கிறதுக்கான எல்லா ஏற்பாடுகளையும் உதவிகளையும் செஞ்சிருக்காரு. நிறைய பேர் உணவு கொடுத்துருக்காங்க. பஸ் ரொம்ப நேரம் நின்று போவோம், டக்குன்னு நம்ம வயசான வேலை நின்று போயிட்டே இருக்கும்போது ஒரு பையன் எழுந்திரிச்சு ஐயா உட்காரு ரொம்ப நேரம் நின்றுருக்கீங்கன்னு சொன்னாங்க. நமக்கு அந்த இடத்துக்கு அந்த நிகழ்வு பார்க்கணும், ஆமா இல்ல நமக்கு இது தோணலைக்கா அவரை உட்கார வச்சிருக்காங்க அப்படின்னு நமக்கு தெரியும். அந்த இடத்தோட அருமை யாருக்கு தெரியும்னா ரொம்ப நேரம் நின்றுட்டு வர்றவங்களுக்கு தான் தெரியும். அது மாதிரி இன்னைக்கு நிகழ்வு நடத்த ஒரு மாதிரி ஒரு இடம் கொடுக்கறதுக்கான தேவை இருக்கும்போது அத பெரிய மனுடன் இன்னைக்கு வந்து வேலம்மாள் இடம் கொடுத்து இந்த நிகழ்வை ஏற்பாடு செஞ்சு ரொம்ப சிறப்பா நடத்தி இருக்க அத்தனை பேரும் இதுல பங்கெடுக்கிறது நான் மனமான பாராட்டேன். ரொம்ப சந்தோஷம் நீங்க இடம் கொடுத்து சிறப்பா நீங்க பண்ணிட்டு இருக்கிறது. சோ நீங்க இந்த நிகழ்வுல இருந்து நீங்க எடுத்துட்டு போற ஒரு முக்கியமான விஷயம் ஏதாவது ஒண்ணு எடுத்துட்டு போறோம். என்னோட நிமிஷம் நாங்க முடிச்சுனால கிளம்பி போயிடுவோம். எல்லாரும் வந்தாங்க பேசினாங்க, இன்னைக்கு வந்து ஒரு நிகழ்வா நடந்துச்சு. நாம என்ன செய்ய போறோம், இந்த சொசைட்டி நாம சமூக மாற்றத்துக்கு என்ன செய்ய போறோம், நாம படிச்சு நாம வேலைக்கு போய் நம்ம குடும்பம் நல்லா இருக்கணும் நம்ம செட்டில் ஆகணும் கரெக்ட். அதே நேரத்துல நம்ம சிந்தனை எங்கோ ஒரு சின்ன இடத்துல நம் சமூக மாற்றத்திற்கான சிந்தனையாகவும் பிறரின் ஆசைகளும் பிறரின் தேவைக்கும் சமூக மாற்றத்திற்கான ஒரு சின்ன விதைய நீங்க போடுறதுக்கான முயற்சியை இங்க இருந்து நீங்க எடுத்துட்டு போக முடியும். இங்க இருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் நீங்க எடுத்துக்க முடியும். சக மனிதரை நீங்க பாராட்டக்கத்தீங்க, அவங்க தோழியா இருக்கட்டும், எதிரியா இருந்தா கூட எதிர்த்து ஜெயிக்கணும்னு நினைக்கிறோம். வீட்டு ஜெயிக்கணுங்கிறது ரெண்டுமே வேற வராது, எதிர்த்து ஜெயிக்கணும் நீயுமா நானுமா. அந்த மாதிரி ஒரு போட்டிகள் ஆரோக்கியமான ஒரு போட்டியாக நீங்க படிக்கிற காலத்துல வச்சுக்கோங்க. எப்பவுமே எதிரி இருந்தாதான் வாழ்க்கையில் ஜெயிக்கும், எதிர்த்து இருந்தாதான் ஒரு இடத்துல நம்ம வாழ்க்கை வெளிச்சத்துக்கு வரும், இருட்டு இல்லாமல் வெளிச்சம் இல்லை. சோ அதனால எதை கண்டும் மனசு சோர்வடையாது, எந்த பிரச்சனையை கண்டும் மனசு சோர்வடையாது. பிக் பாஸ் நான் அத்தனை நூறு நாள் போராடி உள்ளுக்கிற பல பிரச்சனைகளை கடந்து வரும்போதும் நீங்க வெளியில நம்பிக்கையோட நீங்க ஓட்டு போட்டுக்கிட்டே இருந்தீங்க. அந்த பண பெட்டிலாம் இருக்கும்போது வெளில வச்சுனாங்க, காசெல்லாம் எடுத்துட்டு மட்டும் வெளில வந்துருந்தீங்க, உங்களை உண்மையிலே ராக்கே அப்படின்னா சொன்னாங்க. ஏன் அப்படின்னா உங்களுக்காக நம்பிக்கையோட நீங்க ஜெயிப்பீங்கன்னு இறுதி வரைக்கும் வருவீங்கன்னு நாங்க நம்பிக்கிட்டு இருக்கோம். ஆனா அந்த நம்பிக்கை இல்லாம அந்த பொட்டியில கை வச்சு காசு காசு போட்டு நீங்க வந்துடக்கூடாது. ஓட்டு போட்ட ஒவ்வொருத்தருடைய எண்ணங்களையும் அது இருந்தது. காரணம் என்ன, நான் சரியா விளாடணுங்கிற அக்கறையும் அன்பும் ஜெயிக்கணுங்கிற வெறியும் உங்கள்கிட்ட இருந்தது. அதே போல நீங்க ஒவ்வொருத்தரும் ஜெயிக்குங்கிற ஓட்டு போட்ட மட்டும் இல்லை, எனக்கு ஓட்டு போடாதவர்களும் நீங்கள் வாழ்க்கையில் வெற்றி அடையணும் ஜெயிக்கணும் அப்படிங்கிறது உங்க கையில இருக்கு, உங்களுடைய திறமையில இருக்கு, உங்க சிந்தனையில இருக்கு, உங்க செயல்பாடு இருக்கு. தயவு செஞ்சு அதை நீங்க குறைக்க இடக்கூடாது. ஒவ்வொருத்தரும் இந்த மேடையும் இந்த சேரும் வெற்றிக்காக காத்திருக்கு. நீங்க உழைச்சா இந்த மேடையில் இந்த மாதிரி ஒரு சேர்ல இதை விட பெரிய இடத்துக்கு நீங்க போக முடியும். நீங்க இருக்க ஒவ்வொருத்தருக்குமே நான் சொல்லிக்கிறேன், தயவு செஞ்சு உங்களுடைய சிந்தனைகளை பட்ட ரீதியை வச்சுக்கோங்க. வாழ்க்கையில நீங்க நிறைய விலைக்கு வாங்க முடியாத நிறைய விஷயங்கள் இருக்கு, அதை சொல்லி நான் இறுதியா முடிச்சுக்கிறேன். நான் இப்ப சமயமா எனக்கும் என் மனைவிக்கு எப்பவுமே வீட்டில் ஏதாவது பேசி வந்துடுவோம், வந்தவொடனே அதுக்கு ரெஃபரன்ஸாக ஒரு இன்ஸ்டாகிராம் வந்து அதுல இருந்து ஏதாவது வீடியோ எடுத்து அனுப்பிச்சுடுவாங்க. அதுல அது மறுத்து இருக்கும், காலையில் நடந்த ஒரு சின்ன ஊழலாக இருக்கலாம், உரையாடலாக இருக்கலாம், இல்லை சின்ன ஒரு கருத்து வேறுபாடு இருக்கலாம், அதில் அது அது இருக்கும். முன்னாடிலாம் ஸ்டேட்டஸ் போட்டுக்கிட்டே இருந்தாங்க, ஸ்டேட்டஸ் போட்டு வைக்கிறோம் குடும்பம் பிடிச்சி கூட ஸ்டேட்டஸாக வீட்டை பார்த்துட்டு இருக்கேன் அப்படின்னா உனக்கு நேரடியாக வேணக்கே அனுப்பிச்சிடுறாங்க. அது மாதிரி ஒரு
ஒரு இன்சைடம் ஒரு தகவல் இருந்து அதை பார்த்தோமே அது ரொம்ப எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். எனக்கு அதை அன்னைக்கு நான் பார்த்தேன், ரொம்ப இன்ஸ்பைரிங்கா ரொம்ப நெகிழ்ச்சியா இருந்தது. அவர் என்ன சொன்னார், ஒரு நீங்களும் பேசியிருக்காரு, நீ காசு கொடுத்து பெட்ட வாங்கலாம், உன் உறக்கத்தை விலைக்கு வாங்க முடியாது. நீ காசு கொடுத்து இன்சூரன்ஸ் வாங்கலாம், நீ சேஃப்டியை விலைக்கு வாங்க முடியாது. நீ காசு கொடுத்து உணவை விலைக்கு வாங்கலாம், உன் பசியை விலைக்கு வாங்க முடியாது. இந்த மாதிரி லிஸ்ட் அவருடைய அழகா ஒரு லிஸ்ட் போடுறாரு. வாழ்க்கையில நம்ம போய் கிளாக் எவ்வளவு பெரிய ரோலக்ஸ் வாங்கலாம், நீ என்ன வேணாலும் ப்ராடா வாங்கலாம், வாட்ச் வாங்கி பெரிய வாட்சுகளை தான் வாங்கி நீ கையில கட்டலாம். ஆனால் நீங்கள் நேரத்தை விலைக்கு வாங்க முடியாது. நேரத்துக்காக வாட்ச மட்டும்தான் நீங்க வாங்கணும். டைம் இஸ் லைஃப் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். சோ அதனால இத ரொம்ப எடுத்துக்கணும். எவ்வளவு பணம் இருந்தாலும் நம்ம பசியை விலைக்கு வாங்க முடியாது, தூக்கத்தை விலைக்கு வாங்க முடியாது, அது மாதிரி ஆரோக்கியத்தை விலைக்கு வாங்க முடியாது. இது மாதிரியான விஷயங்களை வாழ்க்கையில சின்னதா சின்ன வயசுல இருந்தே உங்களுக்கான டைம் அப்படிங்கறத நீங்க உங்களை நேசிச்சுக்கணும். இப்ப கூட நான் ரீசெண்டா ஒரு ஆர்டர் பண்ணேன், அது எண்டில் ஒரே ஒரு மாடல் வச்சுக்கலாமான்னு கேட்டவொடனே ஓகேன்னு சொன்னாங்க. அதுதான் இன்னைக்கு இறுதியா சொல்லி முடிக்கிறேன். மூணு விஷயம் நீங்க லைஃப்ல பாத்தீங்கன்னா, லைஃப்ல பார்க்காம இருந்தீங்கன்னா நீங்க லைஃப்ல ஜெயிச்சிடலாம். மூணு விஷயம் என்ன அப்படின்னீங்கன்னா, மொழி லாங்குவேஜ் இஸ் நாட் அ பேரியர். நமக்கு என்ன மொழி தெரிஞ்சிருக்கோ அது நம்மளோட அடையாளம். குறைவாக நினைக்கிறோம், தாழ்வாக நினைக்கிறோம், அது உங்களுடைய அடையாளம். அது ரொம்ப நீங்க வெளிப்புலா நம்பணும். ஏன்னா இன்னைக்கு ஒரு விஷயம் நீங்க தமிழக முதல்வர் பாராட்ட வேண்டிய விஷயம் என்னன்னா, நம்மளுடைய தமிழ் தாய் வாழ்ந்து பாடல், நம்ம தாய்மொழி நமக்கு எவ்வளவு முக்கியம் நமக்கு தான் தெரியும். நம்ம அம்மா எவ்வளவு முக்கியம் நமக்கு மட்டும்தான் தெரியும். சோ அது மாதிரியான நீங்க உங்களுடைய பேசும் மொழிய உங்களுக்கான அடையாளம் பாருங்க, அது அவமானம் இல்ல முதல் விஷயம். அதுக்கப்புறம் எந்த மொழி வேணாலும் நீங்க கத்துக்கோங்க, தட் இஸ் ஃபார் யுவர் உங்க ஃபியூச்சருக்காக எந்த மொழியும் நம்ம கத்துக்கலாம், பிரச்சனை இல்லை. ஆனால் இது குறை என்று நீங்க நினைக்காதீங்க. இன்னொன்னு, கலர்ஸ், நான் சிகப்பா இருக்கேன் அவர் கருப்பா இருக்க அப்படிங்கிற இந்த கலர்ஸ் உங்களை எப்பவுமே உங்க திறமைய ஒரு இடத்துக்கு இறைக்கூடாது. யுவர் கலர்ஸ் டசன்ட் மேட்டர், யுவர் லாங்குவேஜ் டசன்ட் மேட்டர், யுவர் பியூட்டி டசன்ட் மேட்டர். எமக்கு இப்படி இருக்கு, அவனுக்கு அப்படி இருக்கு, அவன் நிறைய முடி வளர்ந்துருக்கு, அவன் அழகா ட்ரெஸ் பண்ணிட்டு வரா, நான் ஒல்லியா இருக்கிறா, எனக்கு தொப்பம் வந்துருச்சு. வாட் மேட்டர்ஸ் யுவர் டேலண்ட், வாட் மேட்டர்ஸ் யுவர் டேலண்ட். சோ ப்ரூவ் யுவர் டேலண்ட், ஜஸ்ட் ப்ரூவ் யுவர் டேலண்ட். உங்க திறமையை வளர்த்துக் கொள்ளுங்கள். ஏன்னா எனக்கெல்லாம் நான் படிக்கும் போது உண்மையே திறமை இல்லைன்னு ஒவ்வொரு நாளும் வருத்தப்பட்ட ஒரு குழந்தை தான் நான் பள்ளியில் படிக்கும்போது. உண்மையிலே அந்த பெரிய ஸ்டூடெண்ட்லாம் கிடையாது, பயங்கரமா படிப்பேன், இல்லை பயங்கரமா ஸ்போர்ட் ஆக்டிவிட்டி பண்ணுவேன், பாடுவேன், அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. சும்மா ஆடுவேன். அப்பெல்லாம் கவன்சாரை போட்டுட்டு ஏதாவது ஃபங்க்ஷன் ஏதாவது தான் வேன்ல ஏறி ஆடிட்டு இருப்போம். ஃபங்க்ஷனில் வந்து வீட்டு விளையாட்டுல டான்ஸ் போட்டால் அவங்க ஆடிட்டு இருப்போம், அவ்வளோதான். ஆனால் இன்னைக்கு உங்க முன்னாடி நான் இவ்வளவு நேரம் எந்த ப்ரிப்பரேஷன் இல்லாமல் நான் பேசிட்டு இருக்கிறதுக்கு ஒரே காரணம், எனக்குள் இருந்த அந்த முயற்சி. தோத்தரக்கூடாது, ஜெயிக்கணும் வெறி. ஏன்னா நாலு வரியில ரெண்டு வரி கூட என்னால மேடையில் பேச முடியாது. பதக்கத்துல ஸ்கூல் நாடகத்துல பெட்டர் பெட்டர் பேசி நான் பண்ணிட்டு இருந்தேன். அது இன்னைக்கு இவ்வளவு நேரம் பேசக்கூடிய அளவுக்கு என்னை நான் ஒரு இடத்துக்கு வளர்ந்து வந்திருக்கேன் அப்படின்னா, ஒரே இடத்துல உங்கள் தன்னம்பிக்கை நீங்க எப்பவுமே விசாரிங்க, அது மட்டும்தான் உங்களை காப்பாற்றும். வாழ்க்கையில எங்க போனாலும் எந்த உயரத்துக்கு போனாலும் அந்த உயரத்தை நீங்கள் தொட முடியும் என்று நீங்கள் நம்பணும். அதுதான் ரொம்ப முக்கியம். உங்களை யார் வந்து முடியாதுன்னு சொன்னாலும், முடியும் என்ற வார்த்தையை ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நேரமும் நீங்க உங்களுக்குள்ள சொன்னா மட்டும்தான் உங்களால் நடந்து போக முடியும். ஏன்னா நமக்கு எதிராக இருக்கிற சொசைட்டி எப்பவுமே நம்மளை பார்த்து சிரிக்கிற மாதிரி, நக்கல் பண்ற மாதிரி, கிண்டல் பண்ற மாதிரி தெரிஞ்சுட்டே தான் இருக்கும். அது ஏன் அப்படின்னா, அவங்க தான் அவங்களை தள்ளிட்டு போறாங்க. வண்டிக்கு பெட்ரோல் எல்லாம் ஓடாது, டீசல் எல்லாம் வண்டி ஓடாது. அந்த டீசல் அவங்க நான் அப்படி பாருங்க, ஏன்னா அது மாதிரி பல டீசல் நான் போட்டிருக்கேன், பல அவங்க நான் வாங்கியிருக்கேன், பல பேர் பெட்ரோல் போட்டு போயிருக்காங்க போற வழியில. அதெல்லாம் தான் தன்னம்பிக்கை. வாழ்க்கையில் சவால்கள் இல்லை, நான் வாழ்க்கையை சுவாரஸ்யம் இல்லை, தயவு செஞ்சு சவால்களை எதிர்நோக்கி நான் வரேன் அப்படின்னு எந்திரிச்சு ஒரு இடத்துல நீங்க சவாலை எதிர்நோக்கி நீங்க நடக்க ஆரம்பிச்சீங்கன்னா, வாழ்க்கை உங்களுக்கான பாதையா பாடா ராஜான்னு வழிவிட்டு அது பாட்டுக்கு ஒரு இடத்துக்கு வழிவிட்டோம். சோ அதனால தன்னம்பிக்கை வளர்த்துக்கோங்க. அப்படி தன்னம்பிக்கையோடு வளர்ந்த மனிதர்கள் தான் இங்கே ஒவ்வொருத்தரும் நாளைக்கு முன்னாடி உட்கார்ந்துருக்கு நீங்க எல்லாருமே. ஏன் கடைசியா ஒரு விஷயத்த சொல்லி முடிச்சுக்கிறேன். நான் ஒரு சமீபத்தில் ஒரு பிரிவி ஷோவுக்கு நான் பரம்பாக்க போறேன். பரம்பாக்க போனவுடனே அங்கே நின்றுட்டு இருந்தாரு, ஒருத்தர் மாஸ்க் போட்டு அப்படி நின்றுட்டு இருந்தாரு. அப்படியே எனக்கு நேரம் பார்த்தாரு,
அப்படியே அவர் கண்ணு விரிஞ்சிச்சு. அப்படியே வந்து சா அப்படின்னு சொல்லிட்டு என்ன கட்டி பிடிச்சிட்டே இருந்தாரு. அப்படியே அழ ஆரம்பிச்சிட்டாரு. அப்படியே ஒரு மாதிரி எமோஷனல் ஆகி அப்படியே கண்ணெல்லாம் கரங்கிச்சு அவருக்கு. திரும்ப பேசிட்டு அப்படியே வார்த்தை தழுதுன்னு சொன்னாரு, சார் நான் இடத்துல நிக்கிறது நீங்க சார் காரணம் அந்த பிக் பாஸ் வந்து வெளில வந்ததுக்கு அப்புறம் எனக்கு கிடைச்ச புகழ், நான் சம்பாதிச்ச பணம், இல்ல சம்பாதிக்க போற பணம், இது எதுவுமே எனக்கு பெருசா தெரியல. ஒரு மனிதனோட வாழ்க்கையில எங்கோ நம்ம பேசினவோ, நம்ம விளையாட்டோ, நம்ம சிந்தனையோ மாற்றத்திற்கான விலை கிடைச்சிருக்கோங்கிற போதுதான் அது ரொம்ப சந்தோஷமாகும், ஒரு உணர்வு பூர்வம் ரொம்ப உற்சாகமா இருந்தது. வெளியில போகும்போதெல்லாம் நீங்க எங்கிட்ட வந்து எடுத்துக்கிறீங்களோ ஒரு போட்டோ, நேரத்தில் கேட்பாங்க சார் டயர்டா வர மாட்டேங்க எல்லாரும் எடுத்துக்கேன், அவங்க டயர்டாயி ஓட்டு போட வேணும்னா உள்ளுக்குள்ள இருக்கனால உணர்ந்துக்குமா, அதுக்காக தானே ஓடுறோம், அதுக்காக தானே ஒரு நாள் பண்றோம். அந்த படம் பார்க்கும்போது கை தட்ட மாட்டாங்களான்னு நிக்க மாட்டாங்களான்னு ஏங்குறோம், அப்புறம் தான் தள்ளிப்போம், அப்புறம் பாத்துக்கலாம் டாட்டா அப்படின்னு தாரி சொல்லிட்டு போறதுல பாக்குற இடத்துல எல்லாம் அவங்களுக்கு ஒரு நன்றி சொன்னோம்னு நினைக்கிறேன். இந்த மேலையிலும் எனக்கு ஓகேன்னு அத்தனை பேர் நீங்க முன்னாடி உட்காந்துருக்கீங்க, உங்களுக்கு நன்றி மட்டும் இல்ல நன்றி கடமையும் உங்களுடைய சரிக்கு மட்டுமே செலுத்துக்கிறேன். இந்த வாய்ப்புகளுக்கு நன்றி. இங்க இருந்து நீங்க எடுத்துட்டு போறது உங்களுடைய கனவுகளாக மட்டும் இல்லாமல் அது கனவுகள் நினைவாகவும் மாறுவதற்கான உழைப்பை யாரோ போட முடியாது, நீங்க தான் போடணும். ஸோ உங்களுக்கான விதையை நீங்க தான் விதைக்கணும், நீங்க தான் தண்ணி ஊற்றணும், நீங்க தான் வளர்க்கணும். உங்கள் வச்சு மற்றவர்கள் கையில கொடுக்காதீங்க, உங்கள் கையில இருக்கு. ஸோ இந்த நிகழ்ச்சி ஏற்பாடு பண்ண ரெயின்போ வெற்றி விவேக் அவங்களுக்கு என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இது மாதிரி சாரி கரெக்ட் விவேக் உடனோட ரெயின் கிராப்ஸ், ஸோ ரெயின் கிராப்ஸுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். இது மாதிரி பலரது கனவுகளை இன்னைக்கு வந்து நினைவாக்கிட்டீங்க. வருடந்தோறும் இது நான்காவது வருடம் நடந்துருக்கு, ரொம்ப சிறப்பாக நடந்துருக்கு. இதுக்கப்புறம் ஒரு இன்டர்வியூ வேற வந்து அந்த 30 பேர்ல ஒரு பொண்ணு கேட்டிருக்கு, நிறைய கேள்வி வச்சிருக்கேன்னா அவங்கள்ட்ட கேட்கணும் இருக்கு. அந்த இன்டர்வியூ வந்து நம்ம ஃபிளைட்ல போகும்போது வச்சுக்கலாமா அப்படின்னு சொன்னேன், சாப்பிடும் போது கேட்டேன். இருக்கேம்மா இன்டர்வியூ கேட்ட பொண்ணுங்க செம்மையா பேச உங்களுக்கு ஒரு இன்டர்வியூ வேணும், சாப்பிட்டீங்களா எடுத்துடலாமா, தக்கன் நிறைய கேள்வி வச்சிருக்கேன் தக்கன் பதில் சொல்ல ரொம்ப அழகாக பேசினாங்க. அதனால அந்த இன்டர்வியூவை நான் அவங்களோட போகும்போது அதை பார்த்துக்கிறேன். ரொம்ப சந்தோஷம் இவ்வளவு நேரம் பொறுமையா உட்கார்ந்து நீங்க வேணும் அங்கேயே சமயம் பார்த்து கரெக்டா உதவி பண்ணுவேன். சில நேரம் சத்தமெல்லாம் போய் உட்காந்து அப்புறமா ரொம்ப ரொம்ப நன்றி. அது மாதிரி உங்களுக்கு இன்னொரு சின்ன ஒரே ஒரு ரிக்வஸ்ட் தான், இந்த மாதிரி மேடைகள் நீங்க நிறைய மேடைகள் பார்க்க வேண்டியிருக்கு உங்களோட வாழ்க்கையில. அது மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் பேசும்போதும் அவங்க சொல்ற கருத்துக்களும் ஒரு இடம், இன்னைக்கு ஒவ்வொரு நாள் பொழுதை எங்க வாழ்க்கையில திரும்பி வரவே வராது. இந்த ஒன்டே எங்க லைஃப்ல போயிடுச்சு, யாரும் பே பண்ணி இங்க வரல, யாரும் வந்து நீங்க வேற ஏதாவது ஆதாயம் தேடி வரல, ஒரே ஒரு ஆதாயம் இந்த சமூக மாற்றத்திற்கான ஒரு ஆதாயம். அப்படிப்பட்ட மனிதர்கள் நீங்க மேலே இருக்கும் கைசி நல்ல கை தட்டி அவர்களை உற்சாகப்படுத்தி அவர்களை வழி அனுப்புங்க சரிங்களா. ஏன்னா இவங்க உண்மையான ரியலிட்டிஸ், சினிமாலாம் நடிச்சுட்டு காசு வாங்குறது நாங்கெல்லாம் ரியலிட்டிஸ் புரியா நமக்கு. ஸோ வாழ்க்கையில சமூக மாற்றத்திற்காக உழைக்கக்கூடிய மனிதர்கள் கைசி மேலே ஏற்றி அங்கீகரிங்க, கொண்டாடுங்க, அவங்களோட போட்டோ எடுங்க. இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். அவங்க கிட்ட ஆட்டோகிராஃப் வாங்குங்க. மாற்றம்ங்கிறது உங்ககிட்ட இருந்தா மாறணும். இந்த சிந்தனை மாற்றம் தான் நம்ம ஒவ்வொரு மனுஷருக்கும் தேவை. ஸோ அந்த மாற்றத்தை உங்ககிட்ட இருந்து ஆரம்பிங்க. என்னம்மா ரொம்ப நேரம் நீ கை காட்டிக்கிறது உனக்கு சேர்த்து சொல்லுங்க. ரொம்ப ரொம்ப சந்தோஷம், வாய்ப்பழிந்த அனைவருக்கும் நன்றி. இவ்வளவு நேரம் பொறுமையா உட்கார்ந்து நீங்களாம் கேட்டுட்டு இருந்தீங்க. ஸோ ஏதாவது யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் நினைக்கிறேன். நான் பேசின விஷயம் இங்க இருந்து எடுத்துட்டு போற விஷயம் யூஸ்ஃபுல்லா இருந்துச்சா, ஏன்னா கை தட்டல வந்து எழுதிங்க எவ்வளவு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு இதுதான் வந்து கை தட்டு வாங்குறதுக்கு இதை நீங்க தெரிஞ்சுக்கணும். நன்றி. Thank you sir for your inspiration and speech. As the season of Christmas is nearby, we have a group of Santa Claus from Vermal School, Virendra, Madurai,
to entertain us with their dance performance.